இந்த கோவா நகரம் வந்து ஒரு விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது. காரணம் உங்களுக்கே தெரிஞ்சது தான், மோட்டோ சோல், டிவிஎஸ் உடைய மோட்டோ சோல். ஏராளமான பைக் ஆர்வலர்களும் பிரியர்களும் இங்க குழுமி இருக்காங்க. பைக் ஆர்வலர்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், இந்த பைக்ல என்னென்னலாம் பண்ண முடியும், இங்க வெளியில அதுக்கான டிராக்ஸ் எல்லாம் இவங்க ஆர்டிபிஷியலா செட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க நீங்க வீடிங் பண்ணலாம். இந்த பைக்கினுடைய முழு மசில் பவர் என்னன்றதை நீங்க இங்க பார்க்க முடியும். அப்படி ஒரு விஷயம் தான் இங்க வெளியில எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா பைக்குகளையும் ஈவன் ஆர்வலர்களும் பைக் ஓனர்களும் இல்லை இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் இங்க ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்க்கலாம்னா மிகவும் பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட்ல, ஒரு அதற்கான ஒரு ஹெல்மெட், ஷூஸ், அதுக்கான கிட் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் ஓட்ட முடியும். பார்ப்பதற்கும் ஓட்டுவதற்கும் ரசிப்பதற்கும் ஈவன் இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கும் இங்கே பல விஷயங்கள் இங்கே இருக்குது. செவிக்கு உணவில்லாத போது சில வயிற்றுக்கு வியப்படும்ட்டு இங்கே சிறிதில்லை, நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் உணவு, என்ன வகையான உணவு வேணாலும் இருக்கும், கோவாவில் இருக்கும்ன்றதுனால ஸோ உணவுகளுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. ஆனால் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிடணும், நியாயமான விலையில் தான் வித்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஈவினிங் தான் நிறைய ஃபன் இருக்குது. ஸோ புகழ்பெற்ற பாடகர்கள் இங்கே வரப்போகிறாங்க. நிறைய பாடல், நிறைய டான்ஸ், நிறைய மியூசிக், நிறைய சந்தோஷம், நிறைய மகிழ்ச்சி, நிறைய பைக். ஸோ நம்ம டிவிஎஸ் யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷோரூமில் பார்க்கக்கூடிய பைக்ஸ் கிடையாது. அது ஆட்டோமொபைல் சிற்பிகளை வைத்து இந்த பைக்குகளை ஒரு உருவாக்கியிருக்காங்க. எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வெவ்வேறு களங்களுக்கும் வெவ்வேறு தளங்களுக்கும் வெவ்வேறு ரசனைகளுக்கும் வெவ்வேறு ரசனைகளுக்கும் ஏற்றார் போல இந்த ரொனினை அவங்கவுங்களுடைய பார்வையில் இவங்க உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லணும். அப்பாச்சி, ரொனின், டிவிஎஸ் எக்ஸ் இது மாதிரி பல பைக்குகள் வரலாம், இன்னும் பல பைக்குகள் வந்து கொண்டு இருக்கிறது, ரைட். ஆனால் இது இந்த புள்ளி எங்கே இது எல்லாமே ஆரம்பித்ததுன்னா, இது ஆரம்ப புள்ளி என்பது இந்த டிவிஎஸ் 50 தான். ஆனால் இந்த வண்டி இன்னமும் தமிழக மக்களுக்கு நிறைய அவங்க மக்களோட மக்களாக நம்ம ஊர் வண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து இன்னமும் நாம் இருக்கிறத பார்க்க முடியும். சரி, டிவிஎஸ் ரேசிங் என்பது எந்த அளவுக்கு புகழ்பெற்றதுன்னு தெரியும். இப்போ ரீசன்ட்லி கன்க்ளூடட் மோட்டோஜிபி, அதாவது சென்னை இந்த புதுடெல்லியில் நடந்தக்கூடிய மோட்டோஜிபியில் கூட ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக இந்த டிவிஎஸ் ரேசிங்கை சேர்ந்த ஒரு வீரர் கலந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டிவிஎஸ் ரேசிங்கோட ஹிஸ்ட்ரியும் இந்த டிவிஎஸ் ஹிஸ்ட்ரியோட கலந்தே இவங்க வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த டிவிஎஸ் மோட்டார் ஷோலுக்கு வெறும் பார்வையாளராக வந்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, இங்கே பங்கேற்பாளராகவும் இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே நாம் பார்க்குறோம். இந்த டிஃப்ட் ரேஸில் இவங்க பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இதை எப்படி ரைட் பண்ண முடியும், ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரேஸை நடத்தி ஒருத்தவத்தருடைய ஒரு திறமை என்னன்றதை இங்கே நிரூபிக்கிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போது ஒரு மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு வேகம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் வேணும். விவேகமும் இருந்தால் தான் ஒரு முழுமையான பைக்கராக மாற முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஒரு இங்கே பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோ ரேஸ் இது. ஸோ இந்த ஸ்லோ ரேஸில் எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லோ ரேஸ் மட்டும் கிடையாது, இந்த ட்ரிஃப்ட் ரேஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ரேஸ்லையோ எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையோ இங்கே பங்கேற்கணும்னா இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் இங்கே வரக்கூடிய பைக் ஆர்வலர்கள் இவங்க பேரை குறிப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எந்தெந்த ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்க ஒரு ட்ரிஃப்ட் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், ஸ்லோ ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், இல்லை ஸ்டண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், வீலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதற்குரிய கட்டணத்தை இவங்க செலுத்தினாங்கன்னா இவங்க அந்தந்த கூப்பனை வச்சு இங்கே இந்த மாதிரியான விஷயங்களை பங்கேற்க முடியும். பொறுமையாக வண்டி ஓட்டணும். பொறுமையாக வண்டி ஓட்டும் போது கால் கீழே படக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அப்டக்கல் ரேஸ். ஸோ தடைகளை தாண்டி எப்படி முன்னேறதுன்றது தான் வந்து இந்த ரேஸினுடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்போது இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஜிம்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்கானான்னா ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஸ்டடியாக நம்ம வளைத்து திருப்பி இந்த வண்டியை ஓட்ட முடியுதுன்றதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் இந்த கோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த ரெண்டு கலர் கோன்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து ஏன் அவர் வந்து அந்த எல்லோ கோனை சுற்றி ரெண்டு தடவை ரவுண்ட் அடித்தாருன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கோன் இருந்தால் ரெண்டு தடவை ரவுண்ட் அடிக்கணும், ஒரு கோன் இருந்தால் ஒரு தடவை ரவுண்ட் அடிக்கணும். ஸோ அதே போல் இவங்க நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது எல்லோ கோனாக இருந்தால் லெஃப்ட் பக்கம் திரும்பணும், இதுவே வந்து ஆரஞ்சு கலர் கோனாக இருந்தால் வலது பக்கம் திரும்பணுன்ற மாதிரி பல விதமான ரூல்ஸ் இதில் இருக்குது. இந்த ரூல்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து காலை கீழே வைக்காமல் எப்படி இந்த வண்டி ஓட்டுறாரு, அதே சமயத்தில் இந்த கோனை எந்த ஒரு கோணையும் கீழே தட்டி விட்டுறக்கூடாது, அப்படி தட்டி விட்டால் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆகிடும். நான்
நம்ம இந்த மோட்டார் ஷோல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இருக்கு. அது வந்து பில்ட் டு ரேஸ் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் அது. ஸோ இந்த ரேஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாமே வந்து டயர் தனியாக, ஹேண்டில் பார் தனியாக, சீட் தனியாக, தனித்தனியாக இருக்கும். ஸோ இங்கே போட்டியாளர் என்ன பண்ணணும்னா, இது எல்லா பாகங்களையும் ஒன்றாக இணைச்சு அதை ஓட்டி காட்டும். ஸோ இதுதான் பில்ட் டு ரேஸ்ன்றது. ஸோ இந்த சூரியன் இருக்க மட்டும் நம்ம இங்கே வந்து ஆட்டோமொபைல், ஒரு மோட்டார் பைக் என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு மோட்டார் பைக் ஒரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றதுக்காக பலவிதமான ஆக்டிவிட்டி நடக்கிறத பார்த்தோம். ஸோ இப்போது ஏறக்குறைய மாலை மங்கி விட்டது, சூரியன் கிளம்பி விட்டு, இனிமேல் வந்து இப்போது நிலவு தான். ஸோ நிலவுன்றதுனால வெறும் இசை, நடனம், உணவு இதுதான். பட் இங்கே ஆனால் டாக்கு நடக்கல, ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுன்றது இருக்குல்ல, இது திரும்பவும் ஆட்டோமொபைல் பற்றி தான் இருக்கும், பைக் பற்றி தான் இருக்கும். ஸோ வாங்க நாமளும் இந்த ஜோதியில் கலந்துடலாம். நன்றி, வணக்கம்.